ஹாய் ஹலோ வெல்கம் இன்றைக்கி நேற்று நடந்த பிக் பாஸ் ஃபோரோட அன்சீன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நேத்தும் எக்கச்சக்கமான அன்சீன்ஸ் நடந்திருக்கு நேற்று ஒரு பயங்கரமான ஒரு விளையாட்டு வேறு நடந்திருக்கு ஸோ அந்த கேமோட நிறைய அன்சீன்ஸும் இங்கே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அன்சீன் என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரியும் சுரேஷும் இருக்காங்க அது வந்து நேற்று டெலிவிஷன்லேயே டெலிகாஸ்ட் விஷயம் தான் அதுக்கப்புறம் அவர் டோர் திறந்து ஓப்பன் ஆகி வெளியே போனதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் வந்து வரல அங்கே என்ன நடந்திருக்குன்னா ஆரி போய் மறுபடியும் பின்னாடியே போய் சொல்கிறாரு வழக்கம் போல் வந்து சுரேஷ் சார் வந்து அங்கேருந்து டிமிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ சுரேஷ் பின்னாடி போய் வந்து ஆரி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு நீங்க பண்ணது தப்பு சார் எனக்கு மனசில் பட்டுச்சு நான் சொல்லணும்னு தோணுது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே சுரேஷ் சொல்றாங்க இல்ல ஆரி நீங்கள் மனசுக்குள்ள அடைக்க வச்சுக்கோ நேற்று வெளிக்கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் அந்த பக்கம் இருக்கிற பதினோரு பேர் முகத்திரையை கிழிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நம்ம அஞ்சு பேர்த்துக்குள்ள இருக்கிற முகத்திரையை கிழிஞ்சிருச்சு ஸோ நீங்க வந்து பண்ணது தப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க உடனே ஆறு என்ன சொல்கிறாங்கன்னா சரி இங்கே பாருங்கள் என் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிக்காட்டி விளையாடுவேன் எனக்கு கோவம் வந்தால் கோவம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நல்லது நினச்சி நல்லது தான் அட்வைஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்து ஹாஜித்துக்கு அட்வைஸ் பண்ணணும்னு இருந்துச்சு அதனால எல்லாரும் மட்டும் தான் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணேன் யாரையும் நான் தனித்தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணல ஸோ என் மென்டாலிட்டி இப்படி தான் எல்லாத்துக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது ஹாஜித்துக்கு மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுறேன் அதுவும் எல்லாரும் முன்னாடி தான் அட்வைஸ் பண்ணுறேன் சார் எனக்கு தேவையில்லாமல் முகத்தில் போட்டுணும் அவசியம் கிடையாது நேற்று வந்து கொஸ்டின்ஸ் நீங்கள் தான் சொன்னீங்க ஸோ நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்க எல்லாரும் கொஷினும் எல்லாருமே கேட்குறதுல மாற்றி மாற்றி தான் கேட்குறோம் ஆனால் நீங்கள் கொஸ்டின்ஸே கேட்கல அதனால தான் எனக்கு உங்கள் மேலே கோவம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க சுரேஷ் வழக்கம் போல் எனக்கு எனக்கும் இதுக்கும் இது கிடையாது நான் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கலந்து போயிடுறாரு சுரேஷ் சார் போன வாரம் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாலும் இந்த வாரம் அவர் என்னமோ ஆறிக்கிட்ட பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காத மாதிரியே கொஞ்சம் விதண்டா வாத மாதிரி தோணுது முகத்திரையை கிழிக்கிறேன்னு சொல்லி உண்மையான ரொம்ப ஒரு ஜென்யூனான பேர்சனாக ரொம்ப சீன்ற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது இந்த சுரேஷ் சாருக்கு யாரையாவது நோன்றதே வேலையா போச்சுடி அதே மாதிரி அவர்கிட்ட பேசினாரா பேசிவிட்டு அவரை பற்றி கிட்ட புலம்பிட்டு கிடந்தார் படுத்துட்டு ஏன்னா வேண்டாத மனைவி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் அப்படிங்கிற மாதிரி ஆரி என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அவர் வந்து அவர் அட்வைஸ் நான் அட்வைஸ் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கார் ஆனால் ஆரியோட கோவம் வெளியே வந்தது எனக்கு சந்தோஷந்தான் எங் யங்ஸ்டர்ஸ் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வாய இருந்தேன் சும்மாலாம் நான் அமைதியாக இருக்கணும் கேம் விளாட்றேன் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இதை வந்து அவர் கேமரா முன்னாடி புலம்பிட்டு இருந்தாரு அதை பார்த்தோம் அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு அவர் யாருக்கும் அட்வைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள திணிக்க பாக்குறாரு அதாவது அவர் பண்ணதெல்லாம் வந்து நம்ம மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி இப்பெல்லாம் அப்படி நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட்லாம் அப்படி இல்லை இப்போதான் இந்த ஒரு வாரமாக தான் அவர் ரொம்ப இப்படி இருக்கா மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதேமாதிரி ரவுடி மாதிரி பிளேடு கத்தி என்னென்னவோ பேசுகிறாரு கேமரா முன்னாடி சுரேஷ் உட்காந்துக்கிட்டு ம் ஆமாக்கா ஆனால் ஆறு என்னமோ ரொம்ப நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறத விட அடுத்தவங்களும் சேர்ந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த அந்த குண என்னமோ எனக்கு தப்புன்னு தோணலை ஆனால் அவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணி பார்க்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஷா இவ்வளோ கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது நிஷா என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ஃபோனை எடுத்து ஹலோ யாரும் பக்கத்து நாட்டு மன்னரா இங்கே படைப்பனம் பத்தவில்லை அப்படின்னு சொல்லி சும்மா காமெடியாக வேடிக்கையாக வந்து பக்கத்து அந்த ஃபோனை எடுத்து பேசிட்டுருக்காங்க சமையா இருந்துச்சுல அது ஆமாக்கா கண்டிப்பா நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அவ்வளவு இந்த ராஜமாத சாரியும் போட்டுக்கிட்டு அங்கே இங்கேயும் நடந்து அவ்வளவு கமெண்ட் கொடுத்து கடைசியில் அவங்களே லைட்டா ஸ்லிப் ஆய் வலிக்கு விழுந்துட்டாங்க வலிக்கு விழுந்து கெத்த இருந்துச்சு இப்ப ரெண்டு மூணு வீர வசனங்களை பார்த்து நான் வலிக்கு விடுவேன் ஆனா சரிக்க மாட்டேன் என்னென்னமோ பேசி அவங்க அதை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்கக்கா ஆஹ் ஆமா ஆமா வலிக்கு விழுந்தது மண் ஒட்டாத மாதிரியே ஒரு நடிப்பு அவங்களுக்கு திரும்ப நம்ம சுரேஷ் சார் கேமரா பார்த்து திரும்ப புலம்ப ஆரம்பிச்சுட்டா அடி நான் ராஜ குடும்பத்தில் சேர்ந்திருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு உடனே நம்ம அனிதா கவுண்டர் கொடுக்குறாங்க இல்லை அரசே நீங்கள் எங்கள் அரசர் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப மிகவும் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற வார்த்தை ரொம்ப காவடியாக இருந்துச்சு இவங்க இவரெட்டு போய் சேர்ந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுடி ம் ஆமாக்கா நானும் கவனித்தேன் நீங்கள் எங்கரசர் எங்களை விட்டு போகக்கூடாது நீங்கள் நீங்கள் தான் எங்கள் முக்கியமான ஆள் அந்த மாதிரி வந்து அனிதை பில்டப் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து உண்மையாகவே சனம் பற்றி ரொம்ப ரொம்ப பேட் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க அந்த அந்த கேமில் வந்து ரொம்ப பேட் கமெண்ட் கொடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க அது வந்து பார்க்குற நமக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது சனம் சனம் வந்து ரொம்ப மன அழுத்தமாக இருக்காங்க ரொம்ப அழுத்தமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அர்ச்சனா பேசினதும் சுரேஷ் பற்றினதும் ரொம்ப தப்பு தான் வெளியே வந்து அனிதா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாலாஜி கிட்ட சொல்றாங்க சுரேஷ் பேசுனதுலாம் தப்பு தானே நம்ம வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருந்தோம்னா அதுக்கு ஒத்து போகிற மாதிரி தானே ஒருத்தங்களை இவ்வளோ பேசுகிறது வந்து கரெக்ட் கிடையாது அவங்க அந்த மாதிரியும் கிடையாது அது கரெக்டும் கிடையாதுன்னு சொல்லி அனிதா பேசுகிறாங்க பாலாஜி சொல்கிறாங்க நான் அவங்க அவங்க முகத்தரே அவங்கவுங்களா கிழிச்சிக்கிட்டோம் நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டாம் அட்வைஸ் பண்ணால் அவங்க நல்லவங்களாக வந்து வெளியே தோற்றம் அளிக்கிறாங்க காட்சி அளிக்கிறாங்க ஸோ விட்டுருங்க நம்ம சுரேஷ் பேசுகிறாரா அவரோட பேசிவிட்டு அவர் அவர் இமேஜ் அவர் டேமேஜ் பண்ணிக்கிட்டோம் யார் யாரும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு இருந்துக்கிட்டோம் ஸோ நம்ம பேசுறதுக்கு வேணாம் ஒவ்வொரு இதில் வச்சு அவங்கவுங்க சொல்லிக்கிறது நம்ம வெளிப்படுத்திக்கலாம் எல்லாரும் உட்காந்து பேசும்போது இதை வெளிக்காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பாலாஜி சொல்றாங்க ஆனா என்னதான் இருந்தாலும் லாஸ்ட் வீக்ல வந்து சுரேஷ் வந்து எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் இந்த வீக்ல வந்து சனம பேசினது ஆரிய பேசினது கண்டிப்பா வந்து ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி கேபி ஆஜித் சயுக்தா எல்லாரும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டுருக்கும் போது அதுக்குள்ளே கேபி சொல்கிறாங்க அதுக்குள்ளே இன்னும் எல்லாரும் இரிட்டேட் ஆகிட்டு வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு கேம் மைண்ட் கேம் இது மைண்டை கண்ட்ரோல் பண்ணி விளையாடுறது தான் இந்த கேமோட இது ரூலே இவங்க என்ன இப்படி வீட்டுக்கு போகணும் இதுக்குள்ளே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உடனே சமுயக்தா சொல்கிறாங்க அச்சனாக்காலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆள் அவங்களாம் வந்து கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வீக்கே வரும்போதே போர்டு இருக்க சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் கிச்சன் டீமில் போட்டாங்க அவங்களுக்கு அதுவே கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் இப்போ வேற இது குறைவா கொடுப்போம் அது குறைவாக கொடுப்போம் நீங்கள் அளவா செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது போல இருக்குது அதனால அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் என்ன இருக்காங்க அப்படின்னா வெளியே வந்து சனமும் அனிதாவும் பேசிட்டு இருக்காங்க சனம் சொல்கிறாங்க ஐம் ஃபீலிங் லோன்லி அப்படி சொல்லி சொல்கிறாங்க அப்போ அனிதாவது சொல்கிறாங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க இங்கே யாரும் யாரு கூடயும் பாண்டிங் கிடையாது ஸோ எல்லாருமே இங்கே விளையாட தான் ஸோ கேம் முடிஞ்சது எல்லாரும் கிளம்பி போகிறாங்க நீங்கள் தான் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க நான் எவ்வளோ டைம் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கேன் தென் வந்து நான் நேற்று கூட உங்ககிட்ட நான் ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டேன் அதுக்கு வந்து என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு உண்மையவே அனிதா ரியலி ரொம்ப சாரி அப்படி சொல்லி சனம்கிட்ட கேட்குறாங்க சனம் சொல்கிறாங்க எனக்கு உங்க மேலாம் கோவம் கிடையாது இல்லை மேலேயும் அஜிஷ் பண்ணியோ மற்ற யாரு மேலேயும் எனக்கு பெருசா எதுவுமே கிடையாது அங்க ஒரு திமிங்கல இருக்கு பாருங்க அவங்க மேலதான் எனக்கு கோவம் அப்படி சொல்லி பேசுறாங்க உண்மையாவே சனம் பார்க்கும் ரொம்ப ஃபீலிங்கா தான் இருக்கு அவங்க ஒரு கேம் மென்டாலிட்டியில் வந்தாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம ஏத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேம்னா கேம்ல எல்லாரும் எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் ஆகணும் நல்லா இது பண்ணணும் அந்த ஒரு கேம் ஐடியில தான் வந்திருக்காங்க சொல்ல மத்த கேம் ஐடியில அவங்க வந்த மாதிரி தெரியல சோ ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாரும் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அது எவ்வளவு குறைச்சிட்டு அவங்க நார்மலுக்கு வந்துட்டாங்க இன்னும் வந்து ஒரு கேம்ல இருக்கோம் நம்ம அதிகமா கோவத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் சனம் வந்து அங்க இவ்வளவு தூரம் அழுத்தமா இருக்காங்க அது நேத்து கேம் வச்சுல பாக்கும்போது உண்மையாவே அவங்க ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு அனிதா வந்து ஒரு பாண்ட் மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் ஆறுதலா இருக்கிற மாதிரி வந்து சனமுக்கு பேசிட்டு இருக்காங்க சோ இது முடிஞ்சதும் இன்னொரு இன்னொன்னு கவனிச்சீங்களாக்கா பாலாஜி வேற கிராஸ் பண்ணிட்டு போனாரு ஆமா ஸோ அப்போ ஒரு விஷயம் நடந்தது நீங்கள் கவனிச்சிங்களா கதை ம் ஆமாம் ஆமாம் கவனித்தேன் நானும் பாலாஜி நடந்து போகவும் பாலாஜியை பார்த்துட்டு சனம் சொல்கிறாங்க என்ன இந்த பையன்கிட்ட எப்படி தான் பேசுகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அனிதா கிட்ட சொல்கிறாங்க ஒன்று அனிதா சொல்கிறாங்க நீங்கள் இறங்கி போய் போய் பேசுகிறீங்க ஒரு தடவை பேசினா பரவாயில்ல ரெண்டு மூணு தடவை இது வரைக்கும் நீங்கள் த தனியாக இறங்கி போய் பேசிட்டீங்க அவன் உங்களை மதிக்க அப்படின்னும் போது நீங்கள் எதுக்கு த திரும்ப திரும்ப போய் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சனமுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க ஆமாக்கா மறுபடியும் அனிதா என்ன சொல்கிறேன்னா எனக்கு மேலே எப்பவுமே ஒரு நல்ல கன்சர்ன் இருக்குது சனம் அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் ஏதாவது வந்தேன்னா உங்கள் கிட்டே பேசுகிறேன் இப்போ நான் அவர் கூட சண்டை போட்டேன் அவர் வரைக்கும் அவர்கிட்ட கூட நான் இன்ன வரைக்கும் நான் நல்லா பேசினது கூட இல்லை அதாவது சுரேஷ் கிட்ட நான் நல்லா பேசுனது கூட இல்லை ஆனால் உங்கள் மேலே எனக்கு ஒரு நல்ல கன்சர்ன் இருக்குது சனம் நான் உங்ககிட்ட ஒரு நாள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல இந்த ஒரு நாள் சொல்கிறேன் நீங்கள் இறங்கி போய் பேசாதீங்க உங்களுக்கு எனக்கு உங்க மேலே ஒரு நல்ல கன்சர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க ஸோ இப்போ பார்க்கும்போது ஆரி நல்ல கொஞ்சம் யாரெல்லாம் அந்த கேமை நல்லா விளையாடணும்னு ட்ரை பண்ணுறாங்களா ஆரி ஷனம் இவங்க எல்லாத்தையுமே வந்து ஸோ ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆரியை வந்து சொல்கிறதுலாம் வந்து ஒரு ரீசனே கிடையாது ஷனம் வந்து எவ்வளவோ அவங்க குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும்னு அவங்கள வந்து அவங்க ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க இது தப்பு கிடையாது ஸோ மற்றபடி பார்க்கும்போது அங்கே அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது எல்லாரும் வந்து கேம் விளையாடுறாங்க ஈவன் இப்போ பார்க்கும்போது இவங்களெல்லாம்